ஹலோ சார், வணக்கம். யா ஹாய், வணக்கம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார். எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிட்க்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஒரு மாற்றம் நடந்துச்சு. ஏன்னா நம்ம முன்னாடி நினச்சே பார்த்துருக்க மாட்டோம்ல, ஒரு படிப்புனா ஒரு மழை வந்தால் ஸ்கூல் லீவ், வீட்டில் இருக்கலாம். ஆனால் இப்போ நீ லீவோ மழையோ வெயிலோ புயலோ நீ ஃபோனில் எடுத்து நீ கிளாஸ் படி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த நினச்சே பார்க்க முடியாத ஒரு மாற்றம். ஸோ அதில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கறது வந்து எல்லாமே வந்து ஆன்லைனாக கன்வெர்ட் ஆச்சு. ஸோ அது அதில் பார்க்கும் போது ஃபஸ்ட்டில் இந்த ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸாக இருக்கட்டும், ஸோ இதில் பங்கு பெறவர்களாகட்டும் வாடிக்கையாளராக இருக்கட்டும், இது எல்லாத்தோட அளவு வந்து பயங்கர ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரீசெண்டாக G20 மாநாட்டில் நம்ம தமிழருக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவார்ட் பார்க்கும்போது நிறைய நியூஸ் பேப்பரில் வருது. ஸோ என்னடா, இதுக்கு பின்னாடி ஒரு தேடல் ஆரம்பிக்கும் போது நிறைய பிரமிப்பான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ மெட்டாமேக்ஸ் யூ டிஜிட்டல் பார்ட்னர், இத்தனை நாளாக வந்து ஒரு ரீட்டெயிலர் கடைக்கு போனோன்னா அந்த கடை ஒரு 8 மணிக்கு மூடுறேன்னா ஆனால் கடைசி நிமிஷத்தில் போகும்போது மூடிட்டால் மூடுன்னு தான். ஆனால் இப்போ அவங்களாலையும் ஒரு பெரிய பெரிய கம்பெனி, ஒரு அமேசான் போலியோ, ஒரு ஃப்ளிப்கார்ட் போலியோ 24/7 வியாபாரம் பண்ண முடியும்னா அது உண்மையிலே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்களும் அதுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கீங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஐடியா பற்றி சொல்ல முடியும், அந்த மெட்டாமேக்ஸ் ஐடியாவை பற்றி. மெட்டாமேக்ஸ்ன்றது இது வந்து ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னர் இவர் கருணை சார் தான், டாக்டர் கருணைக்குமார். அவர் தான் நம்ம நண்பர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக்கே இந்த ஐடியாவை கொண்டு வந்தார். அவருக்கு அப்போத்துலேருந்தே வந்து இந்த சோஷியல் அவேர்னஸில் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக ஏதாவது ஒரு இது கொண்டு வரணுன்ட்டு அவர் அப்போவே 2010-11 அப்துல் கலாம் சார் கூடலாம் டைரெக்டாகவே இன்ட்ராக்ட் ஆகிருக்காரு. அப்போவே சொல்வார், நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக நம்ம ஏதாவது பண்ணணுன்ட்டு. அப்போ இந்த லாக்டவுன் டைமில் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சூப்பர் ஜி, பண்ணலாம் ஜி அப்படின்னு சொல்லிட்டுன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவார்டு ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் ஆகுது. நார்மலாக ஒரு புதுசான ஒரு ஆப் பண்ணுற மாதிரி தான் பண்ணோம். அதை வந்து ஸ்டார்ட் அப் இதில் அனுப்புகிறோம். பார்த்தா டப்புன்னு நம்ம இந்தியாவிலேருந்து G20 கண்ட்ரீஸில் ஒரு 1 of the startup சாஃப்ட்வேராக போகுது. அதுக்கு பார்த்தா ஒரு அவார்டு கிடைக்கிது, இம்பேக்ட் டெக் ட்ரையல் பிளேசர் அவார்டுன்ட்டுன்னு. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபஸ்ட் டைம் வர ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் கொண்டு வரும்போது எங்களுக்கே ஒரு பெருமை, அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ அவர் சொல்லும்போது இம்மிடியேட்டாக ஓகே சூப்பர் ஜி செம்ம அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு. எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போகலான்னா இங்கே வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தது என்னென்னா, இந்த கோவிட்டுக்கு முன்னாடி யாருமே ஜிபே யூஸ் பண்ணவே இல்லை, ஃபோன்பே யூஸ் பண்ணவே இல்லை. இந்த லாக்டவுன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா என் ஃபோன்லேருந்து ஒருத்தர் எடுத்து ஜிபே டவுன்லோட் பண்ணிக்கோ, உனக்கு இவ்வளோ இந்த கூப்பன் என்ட்ரி பண்ணுறேன், அவருக்கு ஒரு 200 ரூபீஸ் போவோம், 100 ரூபீஸ் போவோம். அந்த மாதிரி டிஜிட்டலாகவே மாறிடுச்சு. ஒரு ஒரு ரிப்போர்ட் கூட சொல்லுது, இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட 57-58% பீப்புள் வந்து ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆன்லைனில் எல்லாமே ஷாப் பண்ணும்போது இதுக்கு கோவிட் தான் மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர் கேமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்க போனால் நம்ம ஏடி ஆஃப்டர் டெத்து பிஃபோர் கிரைஸ்ட்ன்றோம்ல, இப்போது நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்ம எப்படி பார்க்கணுன்னா பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் இதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒன்று நடக்கிற ஒரு டைமில் தான் நம்ம இருந்தோம். அப்போது யோசித்த ஒரு விஷயந்தான், எங்களுக்குள்ளே ஒரு தோணுன ஒரு விஷயந்தான், இந்த ரீட்டைலர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கார்பரேட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸ்ஸே சரியாக ரன் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு ரொம்ப காமனாக எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படின்றது தான் இந்த மெட்டாமேக்ஸ் நோக்கம். இந்த அவார்டு கிடைச்சதுமே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை தாண்டி இந்தியா ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் கண்ட்ரி வேர்ல்டு வைடு போகணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம் சார். இப்போ அது சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரல. ஆல்ரெடி நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸாக்டாக இந்த விஷயத்துலலாம் டைகூன்ஸாக நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நம்ம எப்படி போட்டி போட முடியும்? யார் இருக்காங்க டைகூன்ஸ்? யாரும் இல்லையே. அவங்க வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இதுக்காக தான் பண்ணுறாங்க. அதாவது இப்போது ஒரு ஒரு பிராண்டட் கம்பெனிஸ் இருக்குது. இப்போது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு டாப் கார்பரேட்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஆப் பண்ணி தராங்க. ஸோ இப்படி தான் போதே தவிர, ஒரு நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அனாச்சி மளிகை கடைக்கோ, இல்லை ஒரு ஆனந்த் ப்ராவிடன் ஸ்டோரோ, இல்லை ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கோ, இல்லை ஃபேன்சி ஸ்டோருக்கோ எளிமையாக போயிட்டு ஒரு ஆப் ஈஸியாக பண்ணித்தரேன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. அதை தாண்டி சாஃப்ட்வேர் ஒரு ஆப் ரெடி பண்ணனா அதுக்கு உண்டான காஸ்டிங் என்னன்னு தெரியாது. லேபர் ஆட்களுக்கு என்ன இது கொடுக்க போகிறோன்னு தெரியாது. அந்த ஐடியாவை ரொம்ப ஈஸியாக போய் ரீச் பண்ணுறது தான் மெட்டாமேக்ஸோட நோக்கம். அவங்களுக்கெல்லாம் இங்கே மார்க்கெட்லலாம் பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் கிடையாது. பெரிய ஜெயின்ஸ் இருக்காங்க, பெரிய தலைங்களுக்கு தான் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஷோரூம்ஸ் இருக்குது, அந்த பேர் நான் சொல்லக்கூடாது. அந்த ஷோரூம்ஸுங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி பண்ணுறாங்க. அது 20 லேக்ஸோ 30 லேக்ஸோ இல்லை ஒரு 50 லேக்ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ சின்ன கடைக்கு நான் போயிட்டு அவங்களோட பிராண்ட்லேயே நான் பண்ணித்தரேன்ற ஆப், ஸோ அது ரொம்ப ஈஸி இல்லையா? இப்போது ஒரு கடை இருக்குது, அந்த கடை வந்து ஒரு 12 ஹவர் ஓப்பன் பண்ணலாம், 24 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ண முடியுமா?
முடியாது. அதை தாண்டி வந்து வாரத்தில் ஒரு நாள் வீக் ஆஃப் கொடுப்பாரு, இல்லை அவர் ஏதோ ஊருக்கு கூட போயிடறாரு கடையை சாத்திட்டு. ஆனால் ஆன்லைன்லன்னு ஒரு ஸ்டோர் இருந்துச்சுன்னா 24/7 எப்போ வேணாலும் அவங்களோட கஸ்டமர்ஸ் ஆர்டர் எடுத்துக்கலாம், ஷாப்பிங் பண்ணிடலாம். இவர் வந்து வித்தின் 24 hours டெலிவரி தரேன், இல்லை 48 hours டெலிவரி தரேன். இவர் எப்படி ஓனர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாருன்றது தான் மேட்டர். ஓகே. ஸோ இப்போது என்னோடய புரிதல் படி, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருக்கேன், நான் சின்ன ஒரு மீடியமான ஒரு கடை வச்சுருக்கேன், ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கேன், உங்ககிட்ட இந்த ஆப்புக்காக நான் வரேன். ஸோ என்னோடய பேரில் நவீன் ப்ரொவிஷன் ஸ்டோர்ல இந்த ஆப் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அது எனக்கு வந்து ஒரு பெரிய படிப்பறிவு இல்லைனா எனக்கு அது எந்த அளவுக்கு அது புரிதல் இருக்கும், அவங்களால எனக்கு கஷ்டம் என்ன சார், என்னென்னவோ இருக்கே இது, நான் எப்படி நான் புரிஞ்சுப்பேன், இந்த ஒரு கேள்விக்கு என்ன பதில்? சரி, ஒரு காலத்தில் வாட்ஸ்அப் வந்த புதுசில் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி எங்கள் அப்பா டெய்லர் தான், அவருக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுமா, ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ண தெரியுமா, ஃபோட்டோ ஃபார்வர்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா ஈஸி அதெல்லாம் தெரியும்டான்வார். அவருக்கு வாட்ஸ்அப்போட கோடிங் தெரியாது, அது எப்படி ஒர்க்கா, இமேஜ் வருதா டவுன்லோட் பண்ணுறேன், ரேட் ஒரு இது ஃபார்வர்ட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுதா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், மெட்டாமேக்ஸ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக அவங்களே ஓனாக அவங்களோட ஆன்லைன் ஸ்டோரை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கிட்டே 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்கள் கடையில், 1000 ப்ராடக்ட்ஸை ஷோகேசிங் ஆஃப் த ப்ராடக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கடையில். இன்றைக்கி ஒரு 1000 square feet ஒரு கடை இருக்குது, உதாரணம் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம நண்பர் ஒருத்தர் கடை வச்சுருக்கார் ஷோரூம் பாண்டிச்சேரியில். அவர் என்ன பண்ணுறாரு, 1000 square feet தான் அவரோட கடையை, அதோட வாடகை பார்த்திங்கன்னா 25,000 பாண்டிச்சேரியில் மெயினில் வச்சுருக்காரு. பட் அவரோட ஷோகேசிங் ஆஃப் த ப்ராடக்ட் அவரால் பண்ண முடியல. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்காரு, ஒன்றா தான் வச்சுருக்காரு, பட் ஸ்பேஸ் பத்தலை. அவர் இன்னொரு ஆஃபீஸ் எடுக்கணுன்றாரு, அதுக்கு தகுந்த ஸ்பேஸ் தேவைப்படுமா, உங்களோட கடை ஷோகேஸ் பண்ணணும்னா ஒரு இன்னொரு 2000-3000 square feet தேவைப்படுமா, அதுக்கு வாடகை எவ்வளோச்சு. இது எல்லாமே என்ன பண்ணுறோம், உங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்களா ஆன்லைன், உங்களோட ஆப்பை அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருங்க, அவங்க என்னோடய ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா ஷோகேசிங் ஆஃப் த ப்ராடக்ட் தானே ஆப்பில், அந்த ஆப்பில் நாங்கள் ஷோகேஸ் பண்ணி தரோம், அவங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வித்தின் ஸ்பேன் ஆஃப் 24 hours இல்லை 48 hours டிபெண்டிங் அப்பான் யார் உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கும் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரீசனாக நடந்த ஒரு விஷயம் கூட, இப்போ ஒரு கடையில் ஒரு டைல்ஸ் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு எக்ஸாக்டாக இது காமிச்சா இது கடையில் இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்துட்டு வரோம் வச்சு கொடுப்போம், அதை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வெயிட் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு பக்கத்து கடைக்கு போயிடுவோம். ஆனால் இதனால் அவங்க எல்லாமே நம்ம ஆன்லைனில் ஓகே இருக்குது, எத்தனை வேணும் எவ்வளோ வேணும் உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்து வந்துடும், அவ்வளோ சிம்பிளாக தான் நடக்குது. அமேசான்ன்ற ஒரு இது இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நாம் வாங்குகிறோம், அங்கே வந்து ரீட்டைலர்ஸ் தான் இந்த கடையில் போடுறாங்க. அமேசான்ன்றது ஒரு ஆன்லைன் ஸ்டோர், அந்த ஆன்லைன் ஸ்டோரில் ரீட்டைலர்ஸ் அதில் வைக்கிறாங்க, ப்ளேஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அந்த ரீட்டைலர்ஸ் இங்கே வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இல்லை, அதனால இங்கே வராங்க. ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகுது, அவங்களோட ரீட்டைலரோட பிஸ்னஸ் இங்கே வருது, அவங்க கஸ்டமர்ஸ்க்கும் சொல்கிறாங்க பார்ப்பா என் பிஸ்னஸ் நான் அமேசானில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவர் ரொம்ப வருஷமாக சம்பாரித்து வச்ச கஸ்டமர் அமேசான்குள்ளே அவரோட கடையை ப்ராடக்டை பார்க்க வருவாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு, ஆனால் போனால் உள்ளுக்குள்ளே வேறு வேறு ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அவரோட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாமலேயே போயிடுறாங்க. ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கான கமிஷன் அங்கே அமேசானுக்கும் கொடுக்கணும், அந்த ஒரு கம்பெனிக்கும் கொடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்களா, அவரோட கஸ்டமரை அண்ணா எந்த சொந்த ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது அப்படின்றது ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா நாம் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து மெட்டாமேக்ஸ்னு இருக்காது, மெட்டாமேக்ஸ் அவங்களோட பிராண்ட்லேயே பண்ணி தருது, அவங்க நேம் தான் இருக்கும், அவங்க நேம் தான் இருக்கும், மெட்டாமேக்ஸ்ன்றது வரவே வராது. மெட்டாமேக்ஸ் இஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி, நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே, அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா. அடுத்து நம்மளோட சாஃப்ட்வேர் டாக்டர்ஸ் ஆப்னு சொல்லிட்டு வரப்போகுது, அதை தாண்டி டிஜிட்டல் ஆஃபீஸ்னு வரப்போகுது, ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ஒன்றுனா லான்ச் பண்ண போகிறோம், அது பண்ணும்போது இன்னும் வேறு லெவலில் ஒரு டிஜிட்டலைஸ்டாக மாறப்போகுது. நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் சொல்லுவாங்க சார், இது G20 வந்ததால் இப்போ இது மற்ற கண்ட்ரீஸில் இல்லாத ஒரு விஷயம், இப்போ புதுசாக நம்ம இந்தியாவிலே இது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, இப்போ ஜெர்மன் காரங்களாம் இந்தியாவுக்கு வந்து ஆச்சரியப்படுவாங்களா, என்ன இங்கே இன்டர்நெட்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இப்போ பே அவ்வளோ நாங்கள் பே பண்ணுவோம். ஆனால் இப்போ வெளியிலேருந்து பார்ப்போம் நம்ம என்ன நினைப்போம், இப்போ ஜெர்மன்லாம் நம்மளோட வேஹேடாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரிலும் நிறைய விதங்கள் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு அந்த G20 கான்ஃபரன்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணும்போது எந்த அளவுக்கு இது அடுத்த ஒரு பூமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய ஒரு ஃபோர்ப்ஸ் மேக்சினோ டைம்ஸ் ஆஃப் மேக்சினோ இப்போ இவங்கெல்லாம் வந்து இதை இதுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய எடுத்து வெளியிடுவாங்க, எந்த அளவுக்கு இதோட க்ரோத் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டேட்டா அனலிட்டிக்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கும் நம்ம. அவர் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஃபோர்ப்ஸோட டேட்டாவும் சரி, இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சரி, பிஸ்னஸ் டெய்லியும் சரி, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ப்ஸ் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஃபிஜிட்டல்ன்றாங்க. ஃபிஜிட்டல்னால் ஃபிசிக்கல் ஸ்டோரும் வச்சுக்கணும், அட் த சேம் டைம் ஆன்லைன் ஸ்டோரும் வச்சுக்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சர் ஆஃப் ரீட்டைல் இண்டஸ்ட்ரிஸ் ஹைப்ரிட்ன்றாங்க. இதுவும் ஃபிசிக்கல் ஸ்டோரும் இருக்கணும், டிஜிட்டல் ஸ்டோரும் இருக்கணும், ஹைப்ரிட்ன்றாங்க. ஸோ இந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ரெண்டுமே வச்சுக்கணும். இப்போ ஒரு 20 years back எஸ்டிடி பூத்தெல்லாம் வச்சவன் பெரிய பணக்காரனாக ஆறியிருக்கான்,
நான் சொல்கிறது நான் நான் ஒரு 2000 ஒன்லாம் எஸ்டிடி பூத்து வச்சு எங்கள் ஏரியாவில் பெங்களூரில் ஒரு சொந்த வீடே ஒரு நிமிஷம் பேசினாவே அப்போல்லாம் எவ்வளோ காசு அதுக்கு எஸ்டிடி ஐஎஸ்டி அதெல்லாம் ஸோ அந்த எஸ்டிடி பூத்து வச்சு ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆச்சு. இன்றைக்கி எஸ்டிடி பூத்தில் இருக்காங்களா? ரயில்வே கவுண்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, டிக்கெட் கவுண்டர்ஸ். நான் ஊருக்கு போனேன்னா ட்ரெயினில் அந்த பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை அந்த ரிசர்வேஷன் கவுண்டர்லேயோ போய் தான் நான் டிக்கெட் புக் பண்ணோம். பஸ்ஸும் சரி, கேஎஸ்ஆர்டிசியோ இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்டிடிசி ஏதோ ஒரு கவுண்டரில் நான் போய் நிற்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் கேஎஸ்ஆர்டிசி கவுண்டர்லையோ இல்லை ரயில்வே கவுண்டர்லையோ இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் தான் போய் நான் டிக்கெட் புக் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, யாருனா அந்த கவுண்டருக்கு போகிறோமா? கிடையவே கிடையாது. அதே மாதிரி ப்ரௌசிங் சென்டர்ஸ் 2000 நான் இன்ஜினியரிங் படிக்கிற காலத்தில் 2003, 2004, 2005 அந்த டைம்லலாம் ப்ரௌசிங் சென்டர் தான் எங்களுக்கு. ப்ரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும்னா அப்போ தான் ப்ரௌசிங் சென்டருக்கு போகணும். அப்போ ப்ரௌசிங் சென்டர் வச்சுருந்தாலும் பெரிய ஆளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறாங்க? 150 கோடி ஜனத்தொகை இருக்குன்னா எல்லாமே சிம் கார்ட்ஸ் வந்து ஒரு ஒருத்தரும் ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் டெக்னாலஜியாக மாறிப்போச்சு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில் வந்து எது க்ரௌடடான ஏரியா உங்களை பொறுத்தளவு, கூட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியா? டி நகரில் கூட்டம் அதிகமாக இருக்குது. எதுக்காக அங்கே ஒரு கடையை நான் வாடகை கெடுக்கணும்னா என்ன ரெண்ட் இருக்கும் ஆவரேஜாக? இது ஜஸ்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ரூம் சைஸில் இந்த இதில் பாதி ரூம் மந்த்லி ரெண்ட் அது அரௌண்ட் 40,000 மேலே வந்துடும். 40,000 சரி மேலே வரும். அங்கத்துலேருந்து 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 40,000 ருபீஸ். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் தூரமாக போகலாம், அம்பத்தூர் சைடில் போகலாம். அம்பத்தூரில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டோட கடை ட்வெண்ட்டி ஆர் ஃபிஃப்டீன் வரும். எதுக்காக கம்மி? ஏன்னா இது ரொம்ப ஒரு மெயினாக இருக்குது, அது கொஞ்சம் தள்ளி இருக்குது. மேபி மக்களோட அட்ராக்ஷனும். ஆமாம், க்ரௌடு இங்கே கூட்டம் அதிகம், அங்கே கூட்டம் கம்மி. ரைட். நான் இதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் எல்லோரும் சொல்கிறது. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, டி நகரில் இருக்கிற கூட்டத்தை விட நீங்கள் டி நகரில் போய் சும்மா உட்காந்து வாட்ச் பண்ணுங்க. எல்லாரையும் அவன் கடைங்களை இப்படி பார்த்துக்கிட்டு போகிறானா இல்லை ஃபோனை பார்த்துக்கிட்டு போகிறானான்னு பாருங்கள். அவனுக்கு தேவையான ப்ராடக்டை மட்டும் பார்ப்பான், மற்றது ஃபோனில் தான் பார்த்துட்ருப்பான். இல்லை இப்போ கோயம்பேடு வச்சுக்கலாம், கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் ஒரு கடையை நான் ஒரு இதை எடுத்துகிட்டு பண்ணணுன்னா அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், பஸ் ஸ்டாப்பில் உட்காருவோம். ஒரு காலத்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி பறக்க பார்த்துக்கிட்டு போவோம். என்ன இருக்குது இப்போ சென்னையிலேருந்து நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன் இல்லை பாண்டிச்சேரிக்கு போகிறேன் இல்லை பெங்களூருக்கு போகிறேன்னா இப்படி வாட்ச் பண்ணிட்டு போவோம். இன்றைக்கி எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறான்? பஸ்ஸில் ஏறி உட்காரோம் இல்லை எங்கன்னா வண்டியில் ஓட்டும்போது கூட ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க, ஃபோனில் பேசிக்கிட்டே தான் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி க்ரௌட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் இருக்குது. ஸோ ஃபோன் டெக்னாலஜி தான் இன்றைக்கி. என் பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது, அவள் ஆன்லைனில் அமேசானில் போயிட்டு இந்த ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணிட்டாப்பா, இதை கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்பா, இது பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்பா, இதை எனக்கு தேவைப்பா அந்த. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வில் பி ஃபுல்லி ஆன்லைன் தான். ஆமாம், நிச்சயமாக ஃபிசிக்கல் ஷோரும் இருக்கும். எதுக்காகனா ஒரு ப்ராடக்டோட சி ஆப்பிள் ஐஃபோன்னு தெரியும் எல்லாருக்குமே, ஃபேமஸ் பிராண்டட். அந்த ஆப்பிள் ஐஃபோனை நான் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணேன்னா, உதாரணம் பூர்விகாவோ இல்லை சங்கீதாவோ போய் அதுக்குள்ளே போயிட்டு ஆன்லைனில் பண்ணுவேன்னா இல்லை ஆப்பிள்குள்ளே போய் பண்ணுவேனான்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா பூர்விகாவுக்கு தான் போகும். ஏன்னா நம்மளோட லோக்கல் ஆள் ஒருத்தன் அந்த ஃபோன் விற்கிறான்றது நம்மளுக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். அதனாலேருந்து நான் லோக்கல் ஆளுங்களுக்கே தனியாக ஒரு ஆப் பண்ணி தரேன்றேன். ஓகே. ஸோ அப்போது பை டிஃபால்ட் பிஸ்னஸ் அவங்களுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு செகண்ட் கஸ்டமர் ஒன்றுப்பாங்களே, சில பேர் என்ன சொல்லுவாங்க, சரி என்ன தான் ஆன்லைன் பண்ணுறது நம்ம தொட்டு பார்த்து வாங்குறேன், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஃபிசிக்கல் வச்சுக்கோங்கன்ற நான் இப்போ நம்ம ரெகுலராகவே ஷாப்பிங் பண்ணுறோங்க. ரெகுலராக ஷாப்பிங் பண்ணுற கடைன்னு ஒன்று இருக்கும், ஆனால் அந்த கடையில் ஷாப்பிங்கும் பண்ணுவோம், ஆன்லைனில் பண்ணிவிட்டு எதனா ஒரு ஃபிசிக்கலாக தொட்டு பார்க்கணுன்னா அதை வரேங்க, எதனா எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னா கடைக்கே வரேன், எனக்கு சைஸ் நான் போட்டு பார்க்குறேன் மாற்றிக்கிறேன் அப்படின்றது அந்த கடையும் இருக்கணும். அதுதான் ஃபிசிக், அதுதான் ஃபிஜிட்டல். சி G20 இல்லை மற்ற ஃபோர்ப்ஸ் வந்து பியூர் அண்ட் பியூர் டிஜிட்டலாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி நாங்கள் இன்டர்வியூ கொடுக்க அவசியமே இல்லை. ஃபிஜிட்டல் தான் தேவை, ஹைப்ரிட் தான் தேவை. ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்கணும், ஆன்லைன் ஸ்டோர் இருக்கணும், இதுதான் பேச வந்திருக்கும். வெறும் ஆன்லைன் சொல்ல முடியாது, ஏன்னா ஒருத்தர் தொட்டு பார்த்துட்டு வாங்கணும், ஃபிசிக்கலாக போய் பார்த்தா தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதுவும் ஸ்பெஷல் இந்தியன்ஸ்க்கு. ஓகே, ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக அதுதான், ரெண்டுமே தேவை. சார் இப்போ இதோட வளர்ச்சி இருக்குல்ல சார், இப்போ இப்போ யார் வேணால் இதை ஆரம்பிக்கலாம். எனக்கு என்ன ஒன்று, இப்போ இது வந்து ஒரு விமன் சென்ட்ரிக்காக வந்து இது எவ்வளோ யூஸ் பண்ணலாம், அதுக்கான ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்கா? இங்கே என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒரு கடையை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கடைக்கு அட்வான்ஸ் ரெண்ட் கட்டணும் மாதம் மாதம். அதை தாண்டி டெக்கரேஷனும் தேவையில்ல, ஷோகேசிங் ஆஃப் த ப்ராடக்ட், இன்டீரியர்ஸ் நிறைய எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு சாரீ பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணும்னு இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஸ்டோருன்னு வைக்காதீங்க, ஆப் வச்சுக்கோங்க. அந்த ஆப்போட காஸ்ட்டு ரொம்ப 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 காம்படிட்டிவாக அட் ஜஸ்ட் 1 lakh rupees. நான் ரேட் ரிவீல் பண்ணக்கூடாது, பட் ஈவன் தென் இன்றைக்கி இருக்கிற இதில் ஜஸ்ட்டு 1 lakh rupees ஒரு இண்டிவிஜுவல் ஆப், பியூட்டிஃபுல்லான வேர்ல்டு கிளாஸ் ஸ்டைலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பு, வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு தர ஒரே ஒரு கம்பெனி நம்பது தான். அவங்கள எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு அட்வான்ஸு
வாடகை வெளியில் நம்ம நம்பர் கடையை எப்படி டெக்கரேட் பண்ணுறோம் இல்லையா, கடையோட பிராண்டு வெளியில் ஒரு லைட்டிங் எல்லாம் போட்டு டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அதுவே இன்றைக்கி 80,000 ரூபா 1,00,000 ரூபா ஹோர்டிங்கு. ஸோ இன்றைக்கி நம்ம 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோரி பியூட்டிஃபுல்லாக கொடுத்துட்றோம், அவங்கள ப்ராடக்ட் ஆன்லைனில் இது பண்ண சொல்லுங்கள், கொரியர் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி சி ஒரு காலத்தில் டெலிவரி பண்ணுறது ஒரு ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக பார்ப்போம் ஜாப். இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நான் சென்னையில் நேற்று நைட் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணேன், ஒரு பிஇ கிராஜுவேட் அவர் பார்ட் டைமாக இது பண்ணுறாரு, ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ஆன்லைன் டெலிவரி பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி கொரியர்ன்றது ஒரு வேலையாக போயிடுச்சு. இங்கத்துலேருந்து அங்கே ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குன்னா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே வராங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ் கூட டைப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பெருசாக இருக்குங்க. சரி, ஒரு பிஸ்னஸோட ஐடியா என்னென்னா ரெகுலராக அந்த கஸ்டமர் கடைக்கு வரணும், அதை தாண்டி அவரோட சொந்த பந்தத்துக்கு அந்த பிஸ்னஸை அவர் ரெஃபர் பண்ணணும், அதை தாண்டி பிஸ்னஸ் வால்யூம்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் ஆகணும், இதெல்லாம் நடந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் லைவாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி எத்தனை பேர் நான் சொன்ன பாயிண்ட்ஸில் ஆக்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள், ஈ அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் கடை. ஆமாம் ஆமாம். என்னென்னா அந்த ஒரு வேளை துணிக்கடை அவ்வளோ டசன் டசன் அவ்வளோ பொருள் ஸ்டாக் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. சி பரம்பரை பரம்பரையாக ஒரு 40 வருஷமாக நான் ஒரு பிஸ்னஸ் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தது, எங்கள் தாத்தா பார்த்துட்டு இருந்த கடை, இன்றைக்கி என்னால் அதை எடுத்து கொண்டு வர முடியல. என்னடான்னா ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணணும். சி நோக்கியான்ற ஒரு ஃபோனு, நான் மொபைல் டெக்னாலஜியில் பார்க்கும்போது நோக்கியா தான் நம்பர் 1 ஃபோனாக இருந்தது. 2007 தான் ஆப்பிள் வருது, ஆனால் ஆப்பிள் நீங்கள் நம்பர் 1 தூக்கி போட்டு வருது, சாம்சங் வருது, அவங்களாம் டிவி வேறு லேப்டாப்ஸ்னு இருந்த இண்டஸ்ட்ரி, நோக்கியா தான் ஃபோனில் இருந்தது. இன்னைக்கு நோக்கியா எதுக்காக மார்க்கெட்டை இழந்துச்சுன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை அடாப்ட் ஆகலை. ஸோ இன்றைக்கி ஆன்லைன் ஸ்டோர் அடாப்ட் ஆகாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் யாருன்னா வந்தாங்கன்னா அந்த ரீட்டைலர்ஸ் நோக்கியா லிஸ்ட்டில் தான் போயிடுவாங்க, நோ டவுட். அது மாற்று கருத்தே கிடையாது, இதுதான் உண்மை. அதுக்காக தான் சி G20 கண்ட்ரியில் ஒரு அவார்டு கிடைக்கிறது, உலக நாடுகளில் US இருக்குது, UKவும் இருக்குது, எல்லாம் பெரிய கிரேட் 20 கண்ட்ரிஸ் இருக்குது, அதில் இந்தியன்லேருந்து நம்மளோட கம்பெனிலேருந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு ஐடியா கொடுத்து இம்பாக்ட் டெக் ட்ரையல் பிளேசர் அவார்டு கொடுக்கணும்னு அவங்களுக்கு நான் இதுவாக. ஸோ எல்லாமே பார்த்து தான் தராங்க. அடுத்த இதுவே அதுதான், அடுத்த ஃப்யூச்சரே அதுதான். ஸோ அதை யாரெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க லைஃப் மாறும், பிஸ்னஸ் மாறும். சி என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம உழைக்கிறோம், அந்த பிஸ்னஸ் கரெக்டாக நடந்தது தானே ஃபேமிலிக்கு என்ன தேவை நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த பிஸ்னஸை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேராக நம்ம மெட்டாமேக்ஸ் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் சேலஞ்சுங்க, இப்போது நடக்குதுல இன்டர்வியூ, இன்றைக்கி ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்கு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா பிஸ்னஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்கிறேன், 10 மடங்கு உங்கள் பிஸ்னஸ் 6 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்குள்ளே 10 times இன்க்ரீஸ் பண்ணி தரேன்ற நான் மெட்டாமேக்ஸ். நோ டவுட், சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணுற, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்கிறீங்க? கூகுள் பே வந்து ரிசர்வ் பேங்க் ரெஃபர் பண்ணா, கூகுள் பே இஸ் நாட் அ ரிசர்வ் பேங்க்குக்கா ப்ராடக்டே கிடையாது. அது யார் அது? இப்போ இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கூகுள் பே இருக்கா? டெக்னாலஜி மாறிடுச்சா? எல்லாருமே வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போனால் கூட உண்டியில் பணம் போடுறதில்ல, ஸ்கேனர் வச்சுருக்கோம். பிச்சைக்காரங்க வெளியில் வந்து போட மாட்டிகிட்டு இருக்காங்க, ஸ்கேன் பண்ணி போடுங்கன்னு. அப்போ அதெல்லாம் டிஜிட்டலாக மாறும்போது உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டோரோட ஆப்பாக நான் டெவலப் பண்ணனா உங்களோட பிஸ்னஸ் 10 times இன்க்ரீஸ் ஆகும் நானே தரேன். இன்னொன்று சேலஞ்ச் பண்ணுறேன், உங்களோட ஒரு 100 customer பேஸு நான் ரெடி பண்ணி தரேன், உங்களோட ஆப் ரெடி பண்ணி, உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆனந்த் ஸ்டோர்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ரொவிஷன் ஸ்டோரு, அந்த ஸ்டோருக்கு நான் ஒரு 100 புது customer தரேன்றேன், உங்களோட ஆப் ரெடி பண்ணி. எக்ஸாக்டாக நானும் தான் கேட்கணும்னு பண்ணேன். இப்போ நான் வந்து 1,00,000 ரூபா கொடுத்து நான் ஆப் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு நான் இந்த ஆப்பை நான் எப்படி ப்ரொமோட் பண்ணுவேன், எப்படி மக்களுக்கு தெரியும் நான் இந்த ஒரு ஆனந்த் ஸ்டோர்ஸ்ன்றத மக்களோட ஃபோனில் எப்படி நான் டவுன்லோட் பண்ண வைப்பேன்? நான் இதுக்கு சேலஞ்ச் சொன்னேன் இல்லையா, 10 times உங்களோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்ட்டுன்னு. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப் ஒன்று இருக்குது, இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு 100 customer இருப்பாங்களா? பை டிஃபால்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா குறைஞ்ச மினிமம் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா? நான் ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன், அந்த 100 customersை உங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு 4 பேரை அனுப்பி அவங்கள டவுன்லோட் பண்ண வைங்க, இந்த 100 பேர் வாலெட்லேயுமே 100 rupees ரிவார்டு பாயிண்ட்ஸாக போய் சேரும், ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் த ஷாப்பிங் இன் யுவர் ஸ்டோர், அந்த 100 rupees வேவர் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அந்த 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்களா இல்லையா, 100 ரூபா வருதுன்னா அப்போது 4 பேருக்கும் ரெஃபர் ஆவாங்க, அந்த 4 பேருக்குமே போகுமா? அப்போது 100 × 4 பார்த்தா 400 customer ஆட் ஆகிறாங்க, ஏற்கனவே 100 இருக்காங்க, அப்போ 500 புது customers வந்திருக்காங்க. இந்த 100 ரூபா வாலெட்ஸில் நீங்கள் போடும்போது பை டிஃபால்ட் அது வாலெட்டில் மட்டும்தான் இருக்கும், காசாக கொடுக்க போகிறதில்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாலெட்டில் இருக்கும், அட் த சேம் டைம் அவங்களோட ஷாப்பிங்கில் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த வாலெட்டுக்கு பேமெண்ட் வாலெட்டுக்கு போகும்போது அவங்க ஷாப்பிங் பண்ண வருவாங்களா? அப்போ 500 பேர் உங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்களா?
அப்போ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட கடையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க அந்த 500 பேருக்குமே 50% ஆஃப் 30% ஆஃப் இல்லை இந்த ப்ராடக்ட்டு இது வாங்கினீங்கன்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரோன்னு போடுங்கன்ற நான் சி அமேசான்ன்ற ஒரு ஃபாரின் பேஸ்டு கம்பெனி அதுவே வந்து நம்ம நாட்டில் ரூல் பண்ணும்போது நம்மளே ஒரு ஆப்பை ரெடி பண்ணி நமக்கு உண்டான டிஸ்கவுண்ட்ஸ் என்னன்னு தெரியலைங்க எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஒரு பஃபர் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு விற்க வேண்டியது இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் மார்ஜின்ஸ்னு தெரியும் நீங்கள் கொடுங்க டிஸ்கவுண்ட்ஸு சொந்த உங்களோட சொந்த பிஸ்னஸை தூக்குங்க அமேசான் டிஸ்கவுண்ட்னு கொடுக்குறானா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அமேசான் தயாரிக்கிறாப்பில் ப்ராடக்ட்டு இஸ் ஜஸ்ட் அன் ஆன்லைன் ஸ்டோர் வச்சுருக்கு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒன்றும் இஸ் நாட் அ மேனுஃபேக்சரர் யாரோ மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்டை இவரோட ஸ்டோரில் போடுறாரு இங்கே வாங்குகிறோம் எல்லாமே இங்கே கிடைக்குது அதுதான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்றேன் உங்களோட ஆன்லைன் ஸ்டோரை வச்சுக்கிட்டு நீங்களே ஓனாக டிஸ்கவுண்ட்ஸ் கொடுங்க உங்கள் பிஸ்னஸ் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் என்னென்னு தெரியும் பல்க் ஆர்டர்ஸ் கொண்டு வாங்க ஸோ இது இப்போ முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னீங்க இப்போ இது ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு ஒரு ஆப்பில் எனக்கு ஒரு பக் இருக்குது இல்லை ஏதோ இருக்குது ஸோ நான் இது எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அதை டக்குன்னு எப்படி எனக்கு எப்படி ரிசால்வ் ஆகும் இப்போ உங்களுக்கு ஆப்பில் வந்து நாங்கள் இந்த ஆப் எப்படி ரெடி பண்ணுறோன்னா 15 working days தேவைப்படும் ஏன்னா இது வந்து ஆப்பிள் iOS-லையும் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்துருச்சு சும்மாலாம் ஒரு ஆப்பை தூக்கி போய் டவுன்லோட் இது பண்ண அது பண்ண அது பக் இருக்கா என்ன எதுவும் செக் பண்ணும் அதை தாண்டி அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்டு இது எல்லாமே சேர்ந்து 15 working days அந்த ஆப்பை ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம் நாங்களே கொடுக்குறோம் ஆன்லைன் ட்ரைனிங்கு கிட்டத்தட்ட 5 to 6 classes ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கும் ஆன்லைன் ட்ரைனிங் தேவை இல்லைன்னா ஃபிசிக்கலாக வந்து 1 time தான் கொடுப்போம் ஏன்னா சரி கொடுக்குற காஸ்ட்டே 1 லட்ச ரூபா அதில் கஸ்டமர் வந்து உதாரணத்துக்கு பாம்பேயில் ஒரு ஆப் எடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க நான் இங்கத்துலேருந்து பாம்பேக்கு போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் என்ன ஆகும்னு தெரியும் அதுக்கு உண்டான ட்ரைனருக்கு என்ன காஸ்ட் ஆகும்னு தெரியும் மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் வச்சுருக்கோம் ட்ரைனிங் தேவைப்பட்டால் ஃபிசிக்கலாக 1 time தான் கொடுக்க முடியும் இப்படி கொடுத்ததுமே அவங்க கற்றுக்குவாங்க 5 to 6 times இன்றைக்கி யாருமே படிக்காதவங்களாம் யாரும் இல்லைங்க எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க இந்த 3 விஷயத்த தெரிய ஆரம்பித்தாலே அவங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோர் கொடுத்துடலாம் நான் வந்து உங்களை வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராமெலாம் எங்கள் அப்பா யூஸ் பண்ணதில்லை நான் சொல்கிறது எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் வாட்ஸ்அப் கம்பல்சரி வச்சுருக்காங்க ஜிபே கம்பல்சரி வச்சுருக்காங்க ஃபோன்பே கம்பல்சரி வச்சுருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸோ அப்போ இவங்களுக்கு அந்த பேசிக் ஐடியாஸ் இருக்கும்ல அவங்க வச்சுட்டு இருந்தாலே அவங்களுக்கு பக் வந்துருச்சுனாலும் நான் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் 24/7 கிடையாது எங்களுக்கு அது சாஃப்ட்வேர் டீம் டெக்னிக்கல் டீமுக்குன்னு மார்னிங் 9:00 ஈவினிங் 6:00 இருக்கும் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது அதில் காண்டாக்ட் பண்ணி வித்தின் 24 hours 48 hours வில் ரெக்டிஃபை தி ப்ராப்ளம் சார் இப்போ எனக்கு இருக்க இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நிறைய பேர் வந்து ஓகே அப்படின்னா ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கோம் நம்ம தான் இது பண்ணணுமா கேன் யூ ப்ளீஸ் டெல் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா இது மட்டும் இல்லைங்க இந்த சின்ன விஷயங்களும் நீங்கள் பண்ண முடியும் உங்களோட எய்ம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இதையும் பண்ண முடியும் இந்த ரெண்டுத்துக்கு எனக்கு லைன் ஜாயின் பண்ண முடியுமா இப்போது என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் தர்மான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு ஆசை எல்லாமே கொண்டு வரணும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்தால் நம்ம கஸ்டமர்ஸ் அவனோட வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும்னு பார்க்குறாரு பட் அவர்கிட்ட பணம் குறவாக இருக்குது ஆனால் அந்த மனுஷனுக்கு தர்மான்றவருக்கு எங்கே ப்ராடக்ட் வாங்கணும் யாருக்கு ரீச் ஆகணும்னு தெரியும் அவர் கடையிலையும் ஸ்டாக்கும் வச்சுக்க தெரியும் பட் ஆனால் அதுக்கு உண்டான ஸ்பேஸ் கிடையாது இப்போ மேனுஃபேக்சரர் யாருன்னு தெரியும் அவர் கடையில் கொண்டு வரதுக்கான அமௌண்ட்டு தேவைப்படுது இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஒரு 5 crore rupees தேவைப்படுது சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்ட்டுன்னு நான் என்ன பண்ணுறேன் ஒரு 10-15 lakh rupees இல்லை செலவு பண்ணிட்டு ஒரு மளிகை கடை ப்ராவிஷன் ஸ்டோராக வச்சிடறேன் ஒன்லி ப்ராவிஷன்ஸ் ஆனால் அவருக்கு வெஜிடபிள் ஷாப்பும் ஆரம்பிக்கணும் மீட் ஷாப்பும் ஆரம்பிக்கணும் ஹோம் அப்ளையன்சஸும் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குது இப்போது அவருக்கு உண்டான பட்ஜெட் அது வந்துருச்சா இப்போ அவரோட தர்மா ஸ்டோர்ஸ்னு வச்சு எல்லா ப்ராடக்ட்டும் ஷோகேஸ் பண்ணோன்னா நம்ம மெட்டாமேக்ஸை அப்ரோச் பண்ணாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அவரோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணிட்டு எல்லாமே வச்சுக்கலாம் மீட்டும் வைக்கலாம் வெஜிடபிளும் வச்சுக்கலாம் கிராசரி எது வேணா வச்சுக்கலாம் ஒரு பிராண்டில் தான் இருக்கும் அது வந்து அவர் தர்மா ஸ்டோர்னு மட்டும்தான் வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே தர்மா மீட் ஷாப்பு அவரோட வைஃப் பேர் போட்டு ஒன்று வச்சிருந்தாருனா அதுக்கு அதுக்கு தனித்தனியாக வாங்கணும் ஏன்னா ஜிஎஸ்டி நம்பருன்னு ஒன்று ஒரு ஆப்பில் உள்ள நீங்கள் எப்படி வேணாலும் ப்ராடக்ட்ஸ் வேணால் வித்துக்கலாம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே அதுக்குள்ளே கிடைக்கும்ல அப்போ அவரோட பிஸ்னஸ்ஸு 15 lakh rupees தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பட் ஆன்லைன் ஸ்டோர்னு எடுத்தார்னா ஜஸ்ட் 1 lakh வேலை முடியுதா அதை தாண்டி உங்களுக்கு ஒரு 100 customers அஷூரன்ஸ் கொடுக்குறோம் 100 புது கஸ்டமர்ஸ் 100 கூட இல்லை கிட்டத்தட்ட 400 புது கஸ்டமர்ஸ் 100 பேரை வச்சு அது 400 members டேபிள் டேக் பண்ணி தரும் ஸோ இவ்வளோ புது கஸ்டமர்ஸை கொடுத்து உங்களோட பிஸ்னஸ் சேலஞ்ச் பண்ணுறேன் 6 to 10 months உங்களோட பிஸ்னஸ்ஸு 10 times இன்க்ரீஸ் ஆகும் நோ டவுட் குறைஞ்சது வர்ஸ்ட்டு கேஸில் பிஸ்னஸ்ஸே கூட்டமே இல்லாத இடத்துல அவங்க பிஸ்னஸ் என்ன நடக்குது அதை விட 5 மடங்கு
இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அவங்களோட பிஸ்னஸ் என்னன்னு தெரியாது. கஸ்டமரை நான் பிடிச்சி கொடுத்தா அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகுமா இல்லையா? எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அவனுக்கு தேவை கஸ்டமர்ஸ், ரெகுலராக வர கஸ்டமர்ஸ். அப்போ ரெகுலராக வர வைக்கணும்னா ஒரு கடையில் வந்து ஆஃபருன்னு போடுறேன்னா அந்த கடைக்குள்ளே போனால் மட்டும்தான் அது ஆஃபர் இருக்குதுன்னு தெரியும். அதே ஆன்லைன் ஸ்டோரில் ஒரு ஆஃபர்னால் நோட்டிஃபிகேஷன், கடையிலேருந்து இருந்தால் நோட்டிஃபிகேஷன் போட்டால் 500 பேருக்குமே போகுமா? ஒரு கடை இருக்குது, 100 பேர் கஸ்டமர்ஸ் ரெகுலராக இருக்காங்க, 100 பேருக்குமே அந்த ஆஃபர் என்ன இருக்குன்னு தெரியாது. எப்போ தெரிய வரும்? கடைக்குள்ளே வந்தால் தான் இந்த ஆஃபர் இருக்குதுன்னு தெரிய வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கடைக்குள்ளே 100 பேரும் வர வைக்காமல் அந்த ஆப்பை வச்சா நோட்டிஃபிகேஷன் போட்டால் எல்லாரும் எடுத்து பார்ப்பாள் என்ன ஆஃபர்னு. ஸோ அப்போ எல்லாருக்குமே ரீச் ஆகும்ல, பிஸ்னஸ் டெவலப் ஆகும். சீனிக்கு மொபைல் டெக்னாலஜி அவங்களோட இதுவே வந்து ஆன்லைனில் தான் பார்க்குறாங்க. இப்போ நிறைய, இப்போ ரீசெண்டாக என்னாச்சு, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைமாக நிறைய வேலைகள் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அதில் சில பேர் வந்து இந்த ஹோம்மேட் கிஃப்ட் இது ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிறைய இப்போ ஃபாரின் மதர் கொண்டு அனுப்புகிறாங்க, நம்ம கேக் ஷாப்ஸாக இருக்கட்டும். ஆனால் அவங்க என்ன ஒன்று ஆன்லைனில் அதை ஆட் பண்ணின்னு நிறைய பேர் என்ன கேட்பாங்க, டெலிவரி இங்கே பண்ண முடியுமா அங்கே பண்ண முடியும், ஆஃபீஸாக அவங்க பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான ரூட் அவங்களுக்கு தெரியல. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் எடுத்து டெலிவரி பண்ண முடியும், இல்லைனா வேறு ஏதாச்சும் டன்சோ போட முடியும், இவ்வளோ தான் அவங்களை நிறுத்து. பட் இது ஒன்ஸ் இது உள்ளே வந்துட்டேன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எப்படி வேணாலும் அவங்களோட கஸ்டமர் ஃபாரினில் இருந்தால் கூட சி கேக் எல்லாமே ஆன்லைனில் ட்ராவல் பண்ணுறது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டம். பட் மற்ற தாண்டி புக் ஷாப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபாரினில் இருக்கிறவர் அந்த ஊரில் அந்த புக்கு கிடைக்கல, ஆனால் இங்கே தான் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்க இன்னைக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இப்போ எப்படி வேணால் போகுது. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட், அவங்களோட பிஸ்னஸ்ஸு ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு முறுக்கு, ஒரு ஊர்காலில் இருந்து எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் போயிடுச்சு. உதாரணத்துக்கு எளிமையாக சொல்லணும், ரொம்ப ஈஸியாக, உங்கள் ஏரியாவில் ஒரு பாய் ஒருத்தர் இருக்கார், ஒரு நாளைக்கு சண்டேஸில் மட்டும் 100 கிலோஸ் ஆஃப் மீட் விற்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு நாள் வந்துடுது, ஏதோ ஒரு ஆஸ்பிக்ஷஸ் டே, இப்போ புரட்டாசி மாதம்ன்றோம், புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. பட் அவர் என்ன பண்ணுறாரு, 100 கிலோ வாங்கி வர மாதிரி வாங்கி வந்துடுறாரு, டப்புன்னு 80 கிலோ தான் சேல் ஆகுது, மிச்சம் 20 கிலோ பேலன்ஸ் ஆகுது. இதே ஆன்லைனில் போயிட்டு, அண்ணா நீங்கள் கடைக்கே வர தேவையில்ல, உங்களுக்கு என்ன நான்வெஜ் தேவையோ ஒரு நாள் முன்னாடி எனக்கு ஆர்டர் போட்டுருங்க, சாட்டர்டே ஈவினிங் போட்டுருங்க, சண்டே மார்னிங் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன்னு சொன்னால் அந்த கஸ்டமருக்கு, அந்த மீட் ஷாப் ஓனருக்கு இந்த கஸ்டமருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும், அவர் எந்த இடத்துலேருந்து எவ்வளோ மீட் வாங்கணுன்றதும் தெரியும், கரெக்டாக லிமிட்டாக அவரோட பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். இப்போ டக்குன்னு ஆன்லைனில் புக்கிங்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவர் பக்கத்துலேருந்து வாங்கிக்கவும் தெரியும், தெரிஞ்ச ஒரு ஆடு இருக்குது, ஆடு போய் வாங்கி அதை வெட்டி டக்குன்னு ஓகே இது போடலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த பிஸ்னஸும் வேஸ்டேஜ்ன்றது இருக்காது. நமக்கு என்ன தேவையோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, ஏசி ஒரு பிராண்டில் இருக்கிற ஒரு ஏசி வச்சுருக்கீங்க, ஒரு பிராண்டில் இருக்கிற இன்னொரு ஏசி வச்சுருக்கீங்க, அப்புறம் வந்து ஃபேன் வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ப்ராடக்ட் மாத்திரம் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கீங்க. ஆனால் ஆன்லைன் ஸ்டோரில் டிஸ்பிளேக்கு நீங்கள் வாங்கவே தேவையில்லைன்ற, நான் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை பிடிச்சி வச்சுருங்க. உங்கள் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நீங்கள் யார்கிட்ட அந்த ஹோல்சேலர்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கி டக்குன்னு கஸ்டமருக்கு கொடுங்கன்ற நான். ஸோ நீங்கள் கடன் தலைமையில் பர்டன் போட்டுக்க தேவையில்லைன்ற நான். ஒரு ஏசி வாங்கி வை, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்க, 48 hours சொல்லுங்க, வேற என்ன ஆக போகுது? பிசினஸும் இன்க்ரீஸ் ஆகும்ல. இப்போ ஒருத்தர் சென்னையில் ஒரு ஏரியாவில் வச்சுட்ருக்கார், டி நகரில் ஒரு ஷோரூம் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்டோரை வந்து இன்னொரு பிரான்ச்சஸை எலாபரேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், ஆப் வச்சுருந்தா போதும்ன்ற நான். பாண்டிச்சேரியும் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு உங்களோட கஸ்டமர்ஸ் பேசாங்க க்ரியேட் பண்ணுங்கள். அங்கே ஆப்ஸ் கஸ்டமர்ஸுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் 100 ருபீஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், 50 ருபீஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நாங்கள் தரோம், ஐடியாஸ் எப்படி மார்க்கெட் பண்ணணும்ன்ட்டுன்னு. மெட்டாமேக்ஸே தரும், உங்களுக்கு ஒரு 100 கஸ்டமரை பிடிச்சி தரும், 100லேருந்து 500 கஸ்டமர்ஸ் பிடிச்சி தரும், ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணி தரோம். அவங்கள சர்வீஸ் நீங்கள் தான் கொடுக்கணும், சர்வீஸ் நாங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஒரு பிஸ்னஸுக்கு உண்டான கஸ்டமர்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு எங்களால் தெரியும், அது இன்றைக்கி டிஜிட்டலாக மாறி போச்சு, அதுதான் நான் கொண்டு வாங்கன்றேன். ஓகே ஓகே, ஃபண்டாஸ்டிக் சார். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க கூட நிறைய பேர் ஆசைப்படலாம், ஓகே நாங்களும் இந்த ஆப் இது பண்ணோன்னா, ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணணும், இல்லை என்ன மாதிரி தோட நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன? சரி, ப்ரொசீஜர்ஸ் ஒன்றும் இல்லை, எங்களோட இப்போ இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நம்மளோட டெக்னிக்கல் டீம் ஒருத்தர் பேசுவாங்க, அதை தாண்டி லைவாக வந்து டெமோ கொடுப்போம். அங்கங்கே ஆஃபீஸஸ் இருக்குது, சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, லண்டனில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, அதை தாண்டி பெங்களூரில் ஆஃபீஸ் இருக்குது, அதை தாண்டி பாண்டிச்சேரியில் ஆஃபீஸ் இருக்குது, சேலம், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, ஹோசூர், அதை தாண்டி யூகேயில் ஆஃபீஸ் இருக்குது லைவாகவே, துபாயில் நம்மளோட ஆஃபீஸு, ஸ்ரீலங்கா, இங்கே எங்கெங்கெல்லாம் ஃபிசிக்கல் ஆஃபீஸ் இருக்கோ அங்கேயே ஆஃபீஸுக்கு போனால் டெமோ கொடுப்போம். இல்லை இப்போ நான் சொல்கிற ஊருங்களில் ஆஃபீஸ் இல்லாமல் நீங்கள் வேறு ஊர்லேருந்து பார்த்துட்டு எங்களுக்கு கேட்குறீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு டெமோ கொடுப்போம்.
ஆன்லைன் டெமோவை நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 250+ ஆப்ஸ் இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். போக போக இன்னும் டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாகும். இப்போ தான் அந்த காஸ்டிங் 1 lakh சொல்கிறோம். போக போக 3 lakh ருபீஸ் கிட்டே போயினா நம்மளுக்கு காஸ்ட் அதிகம். சி, இதில் ஒன் டைம் நான் கஸ்டமரை பார்த்துட்டு ஆப் ரெடி பண்ணி கொடுக்குற வேலை இல்லை. அவங்க கூட கண்டினியூஸாக ஒரு ப்ரோசஸ்ஸாக ஃப்ளோ பண்ணும். எங்களுக்கு இம்பாக்ட் டெக் ட்ரெயில் பிளேசர் அவார்டு கொடுத்ததுமே காஸ்ட் எஃபெக்டிவ். ஸ்டார்டிங்கில் நம்ம லான்ச் பண்ணும்போது மொதல் ஒரு 100 to 200 கஸ்டமர்ஸ்க்கு வெறும் 50,000 ருபீஸ் கேப் கொடுக்கும். ஓகே, வெறும் 50,000 ரூபாய். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க? இது யூஸ் பண்ணுறவங்க அவங்க ஹாப்பி தான். எங்கே நம்ம ஜூனில் நம்மளுக்கு அவார்டு கிடைக்குது, ஜூலையில் வந்து பிளான் பண்ணுறோம், ஆகஸ்டில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். என்ன டைம்? 2 மாதம்தான். நீங்கள் அடுத்த வருஷம்லாம் பார்க்கும்போது இதோட ரேட்ஸ் எல்லாம் 3 லட்ச ரூபாய். இன்றைக்கி யார் புத்திசாலித்தனமாக அந்த பிஸ்னஸை ஓகே அப்படின்னு மாற்றிக்கிறாங்களோ அவங்களோட பிஸ்னஸ் வேறு லெவலில் இருக்கும். நோ டவுட். சூப்பர். சேலஞ்ச் பண்ணுறேன். ஒரு கடையில் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வேறு வேறு ஊரில் கூட பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. டெலிவரி சிஸ்டம், டெலிவரி பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பார்ட்னர் டெலிவரி பார்ட்னர்ஸ் கூட டைப் வச்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எலாபரேட் பண்ணுங்கள். ஒன்றும் ஆகலை, நம்ம குண்டு சட்டியில் குதிரை ஒட்டிந்தான் ஆகாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸை அடாப்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஃபிஜிட்டல் ஹைப்ரிட்னு வரும்போது மாற்றிக்கணும். ஒரு காலத்தில் டீசல் கார்ஸ்னு இருந்துச்சு, பெட்ரோல் கார்ஸ்னு இருந்துச்சு. இன்றைக்கி ஹைப்ரிட் கார்ஸ்னு வரலையா? அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலையா? இவ்வளோதான், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. சூப்பர். ஆல் இன் ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்கள் சொல்லும் போதே புரியுது. இப்போ இது வந்து பிஸ்னஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி மட்டும் தான் பண்ணுன்றல, அண்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி. அவ்வளோதான், இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குறைவாக இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கடை வேணாம், ஆன்லைன் ஸ்டோர் வச்சுக்கிட்டு அட்ரஸு கஸ்டமர் பேஸை வச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ணுங்கள். சின்ன ஸ்டோரில் உங்களோட சி ஏரியாவுக்கு மெயின் ரோட்டில் ஒரு கடை வைக்கணும், கடை போகிற வரவங்கள்லாம் பார்த்துட்டு எடுக்கணுன்றதை தாண்டி அவுட்ஸ்கர்ட்டில் கடை வச்சுக்கிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டம்ப் பண்ணலாம்ல. நீங்கள் டெலிவரி கொடுங்க, உங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுங்க, ஒன்றும் இதாகிறது இல்லை, வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ப்ராடக்ட் விற்கிறவங்க வந்து அதே லெவலில் தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை வாங்கி விற்கிறவங்க வந்து அதிகமாக போய்ட்டு இப்போ வந்து நம்மளே டேரெக்டாக விற்கும் போது அந்த லாபத்தை நம்ம டேரெக்டாக அதிகமாக பண்ணலாம். வெரி கிளியர். சூப்பர் சூப்பர். ஸோ அமேசான்ன்றது யார்? அவங்க தயாரிக்கிறாங்க. வாங்கி விற்கிறவங்க பணக்காரன் ஆகிட்டு பார்ப்பா. உங்கள் ப்ராடக்ட்டை நானே விற்று தரேன். அது விற்கும் போது உனக்கு ஒரு மார்ஜின், ஃபார் எக்ஸாம்பிள் 10% 5% XYZ ஏதோ ஒரு மார்ஜின், அது நம்மளுக்கு தேவை. அந்த காசு வரத்துக்கு ஒரு 10 to 15 நாள் ஆகும். 10 to 15 days ஆகும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை தாண்டி வாலெட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த வாலெட்டில் எவ்வளோ பெரிய இது இருக்கும் தெரியுமா? இப்போது அமேசான் வாலெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கார்ட்டில் போய்ட்டு அமேசான் வாலெட்டில் ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சுருவாங்க, 10,000 ரூபாய் இருக்கும். அது ஐடியில் தான் இருக்கும், ஆனால் அவங்க அதை விட்ரா பண்ணிக்க முடியாது, ப்ராடக்ட் தான் வாங்க முடியும். அப்போ அந்த ப்ராடக்ட்டில் அந்த மாதிரி வாலெட்டில் இருக்கிற பணம் எவ்வளோ இருக்கும்? இப்போ உங்கள் சொந்தமாக நீங்கள் ஒரு ஆப் ரெடி பண்ணுறீங்க, உங்களோட ஆப்பில் நீங்கள் ஒரு ஆஃபர் போடுறீங்க, இந்த மாதம் 10,000 ரூபாய்க்கு மேலே ஷாப் பண்ணுறவங்களுக்கு 500 ரூபாய் உங்கள் வாலெட்டில் வந்து சேரோன்னா 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணி தான் ஆவான். அதுக்கு உங்களோட மார்ஜின்ஸ் தெரியும்ல, உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின். திரும்ப அதை என்கிட்ட தான் வாங்குவோம் போகிறோம், கிட்ட தான் வரும். அப்போது அவங்களுக்கு அதில் ஒரு ஆஃபர் போடுங்க. ஓகே ஓகே. ஸோ ஆஃபர் தான் இன்றைக்கி நான் எக்ஸாம்பிள் சொல்லாமான்னு தெரில, பட் இவன் தான் நல் ஜஸ்ட் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் துணி வாங்க போகிறேன், வாங்க போகணுமே அவங்க ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து 1st தேதியிலேருந்து 15th தேதிக்குள்ளே ஷாப்பிங் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆஃபர்னா. எதுக்காக அந்த ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா நம்ம அடுத்து அவங்கக்கிட்ட வர வைக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நீங்கள் கொடுங்கன்ற, இண்டிவிஜுவல் ரீட்டெய்லர்ஸ் கொடுங்கன்ற, உங்கள் கடைக்கு திருப்பி திருப்பி அந்த கஸ்டமர்ஸ் வருவீங்கன்ற நோட்டிஃபிகேஷன் போட்டு ஆப் மூலமாக வாங்கன்றேன். கண்டிப்பாக நிறைய முதலாளிகளும் இல்லை, நிறைய பேருக்கு வேலைக்கும் அதிகமாக இது பண்ணுது. ஸோ ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்திலையும் முடியும்னு நம்புகிறோம். எங்களுக்கு இந்த மெட்டாமேக்ஸில் நானும் கருணை சாரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சும்மா பிறந்தோம் வளர்ந்தோம் சத்தோம்னு இல்லாமல் பிறந்தோம் வளர்ந்தோம் சாதித்தோம் அதுக்கப்புறமா சத்தோன்னு இருக்கணுன்ற தான் எங்களோட எய்ம், விஷன். ஸோ பெரிய உலக நாடுகளில் பெரிய லெவலில் கொண்டு போனோம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்னி வரைக்குமே இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்டு கண்ட்ரியாக மாறுச்சானா கிடையாது. 76 இயர்ஸு இந்தியா இஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரியாகவே போயிட்டுருக்கு. டெவலப்டு கண்ட்ரியை எப்போ மாற்ற போகிறோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மெட்டாமேக்ஸு இந்தியாவோட டெவலப்பிங் ஸ்டேஜில் ஏதோ ஒரு சின்ன சின்ன இது எங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உலக நாடுகள் எங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் அங்கீகாரம் கிடைக்கும் போதே நாங்கள் வேறு லெவலில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஓகே. அடுத்தடுத்து எங்களுக்கு பேக்கப்ஸுங்க மற்ற நாட்டிலேருந்து கவர்மெண்ட் துபாயிலலாம் எங்களை கூப்பிட்டு, இதில் இந்த சாஃப்ட்வேர் துபாய் கவர்மெண்ட்டுக்கு தேவை, கிங்ஸுங்களுக்கு தேவை அப்படின்னும் போது வி ஆர் ஹாப்பி, வி ஆர் ரெடி டு டூ இட் அப்படின்றோம். ஆனால் நாங்கள் டப்புன்னு ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் பணத்தை சம்பாதிக்கணும்னு போகல. நம்ம நாட்டுக்கு, நம்மளோட நாட்டுக்குன்னு ஏதாவது நம்ம நல்லது செய்யணும் அப்படின்றது தான் எங்களோட. ஓகே ஓகே ஓகே. ஒரு நல்ல நோக்கம், கண்டிப்பாக அதை பெரிய வெற்றி அடையட்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.